யார் காலையும் விடக்கூடாது ஓகேவா? ஒன்ன மாதிரி ஆடு மாடு மேய்ச்சி சிரிச்சு வீட்டுல நம்ம பாடிக்கிட்டு, தெருல பாடிக்கிட்டு, ஹோட்டல பாடிக்கிட்டு, என்ன எங்களை பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜே கிடைக்காது, ரயில்வே ட்ராக்ல பாடிட்டு இருப்பேன், அப்போ வந்து பைத்தியம் சொல்லிட்டு திட்டு தலை தலையில அடிச்சுட்டு போவாங்க. இப்ப எனக்கு ஏன் உணர முடியாது அவரோட பெயின் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ காலம் ஏக்கத்தால தோக்கப்படும் இலக்கை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இருக்கலாம், உன்னை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்துறதுக்கான சக்தி யார்ட்டையுமே கிடையாது. உன் திறமையை எவ்வளோ எவ்வளோத்துக்கெவ்வளோ வளர்த்துக்கிறோமோ அதுதான் தீர்மானிக்கப்ப போகுது. அதுக்கு முன்பு வியாபிச்சுக்கோங்க, யாராலையுமே நம்மளோட வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. அது வந்து இந்த வாரம் சூப்பர் சிங்கர்ல டெடிக்கேஷன் ரவுண்ட் அண்ட் இன்னையோட முடியுதுங்க. ரொம்ப நிறைய எமோஷனல் அண்ட் சென்டிமெண்டலான விஷயங்கள்லாம் போச்சு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யார் பாட வராங்க அப்படின்னா ஸ்ரேயாஷன். அவங்க அப்பாவுக்காக டெடிக்கேட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அப்பா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதாகவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போனது அவங்க தானா. அவங்க ஆக்சுவலாக குடும்பமாக வந்து கோயிலில் பாடுறவங்க. பட் இப்போ அவங்க அப்பாவால் இப்போ பாட முடியாமல் இருக்காரு. பட் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா பாடுறது. ஸோ ஆனந்த யாழை மீட்டுகின்ற அந்த பாட்டை வந்து அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறாங்க. அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து தனக்கான ஒரு ரெகக்னேஷனே இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவாராம். அவர் வந்து ஒரு பாட்டும் பாட சொன்னாங்க. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நல்லா பாடினார் அவங்க அப்பா. ஸோ அதனால் அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியானாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பி வாசு சந்திரமுகி டூவோட டீம் வராங்க. பி மைமா, நம்ம பி வாசு சார் எல்லாருமே வராங்க. அண்ட் சந்திரமுகியில் என்ன மாதிரி சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ, அதே மாதிரி பாம்பெல்லாம் இருக்குது, இன்னும் நல்லா அதே மாதிரி எஃபெக்டிவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பி வாசு சார் சொல்கிறாரு. சுஷ்டி வந்து எப்போவுமே இந்த குக் வித் கோமாளியில் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தாங்க, எப்படி இந்த ஷூட்டிங்லாம் வந்தாங்க அப்படின்னு பிரியங்கா கிண்டலாக கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக வந்துருவாங்க, ஆனால் என்ன எப்போ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லி வாசு சார் சொல்கிறாரு. இப்போ அவங்க வந்த பிறகு யார் பாட வராங்கன்னா மைத்ரேயன். அண்ட் மைத்ரேயன் ஏற்கனவே சொல்கிறாங்க குட்டி புல்டோசன்னு சொல்லி தமன் சார் சொல்கிறாரு. அண்ட் பட்டாஸ் மாதிரி பொறிவான், யார் பெரியவங்க அப்படிலாம் பார்க்கவே மாட்டான், டக்கு டக்குன்னு பேசிடுவான். போன வாரம் கூட எஸ்ஏ சஞ்சயசேகர் வந்தப்போ விஜய் சார் உடனே கூப்பிட்டு போவீங்களான்னு அப்படியே கேட்டுட்டான். அதே மாதிரி இந்த தடவை என்ன பாடி முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்காக டெடிக்கேட் பண்ணுறான். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அம்மம்மம்மா வந்ததம்மா சிங்க குட்டி அந்த பாட்டு. அந்த பாட்டு முடித்த உடனே சந்திரமுகி டீம்கிட்ட என்ன கேட்குறான்னா உங்கள் ஹீரோயின்ஸ் கூட நான் ஆடலாமான்னு சொன்னோடனே டூ டு டூ டு டூ அந்த பாட்டு போட்டோடனே அவர் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. மைத்ரேயன் வந்த உடனே பிரியங்கா கிண்டல் பண்ணாங்க. என்னென்னா அவர் வந்து எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க, அசைஞ்சிடாதீங்க, இல்லைனா நீங்கள் தான் காரணம்னு சொல்லிடுவான். அவன் நடுவில் நிறுத்தினானா பேண்டு சரியில்லைன்னுவான், இல்லை கோரஸ் பாடுறவங்க சரியில்லைன்னுவான், பஜ்ஜி சுடலன்னுவான், அதனால் ஏதோ காரணம் சொல்லிடுவான், நீங்களாம் அப்படி அப்படியே உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி பி வாசுட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முடிச்ச பிறகு அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. மைத்ரேயன் வீட்டிலலாம் எப்படி இருப்பான், அவர் ரொம்ப வால் பண்ணுவானாமே, பாட்டு சொல்லித்தரது ரொம்ப பெரிய கஷ்டமாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ரொம்ப சேட்டை பண்ணுவான் தான், பட் நான் அவனை கண்டிக்கிறதுனா ரொம்ப கோவப்பட மாட்டேன், அவனுடைய போக்கிலே விட்டால் அவன் ஹாப்பியாக இருந்தால் தான் பாடவே செய்வான், அவன் கோவப்பட்டானா பாட மாட்டான், அதனால் அவனுடைய போக்கிலே விட்டு பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அவனுடைய வீடியோஸ் குறும்படமாக போட்டு காட்டுறாங்க, செம்ம வால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா காலையில் 9 மணிக்கு உட்காந்தாங்கன்னா 4 மணிக்கு தான் அவன் பாட்டே கற்றுக்க ஆரம்பிப்பானாம். அவங்க கூட போராடுறதே பெரிய வேலையாக இருக்குது. எல்லா சின்ன குழந்தை பண்ணுறது தான், பசிக்குது, எனக்கு வந்து தூக்கம் வருது, கால் வலிக்குது, இப்படியே ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பானாம். நான் வீடியோ பார்க்கும்போது நமக்கே காமெடியாக இருக்குது. அண்ட் அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறான், ஒரு சாரீ. அவங்க அப்பாவுக்கு வந்து சுடிதார் தான் அம்மா போடணும்னு சொல்லுவாங்களாம், ஆனால் அவங்க அம்மாவுக்கு சாரீ கட்டணும்னு ஆசையாம். ஸோ சாரீ ப்ரெசென்ட் பண்ணுறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரியவங்க முன்னாடி என் பையன் பாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதனாலே நான் அவன் போக்கிலே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க தான் அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம அக்ஷரா லக்ஷ்மி ஏற்கனவே க்யூட்டாக பாடுவாங்க இல்லையா, இப்போ தான் அவங்க எல்கேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகிறாங்களாம். அண்ட் அவங்க யாருக்கு டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெயினர், இவங்க குழந்தைங்களுக்கு ட்ரெயினர் பண்ணுற ட்ரெயினர் இருக்கார், அவர் பேர் பாலாஜி, இங்கே தான் இருக்கார். ஸோ அவருக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அந்த சாங் டெடிக்கேட் பண்ணுறாங்க. அவர் கூட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட எதுவுமே சொல்ல மாட்டா, அவங்க பாலாஜி அண்ணனுக்கு ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள். அண்ட் அவர் வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாது, பல்
பல்லு விளக்கிட்டு தூங்கணும்னு சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள், நாங்கள் சொல்கிறது கூட செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப கிராஸ்பிங் பவர் உள்ள ஒரு குழந்தை, சீக்கிரமாக டக்குன்னு கற்றுப்பா எல்லாத்தையும், தங்கச்சி ஸ்டூடெண்ட்டுன்றது தாண்டி ரொம்ப பெரிய பாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் பாலாஜியும் அக்ஷராலட்சுமியும் க்யூட்டான ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அக்ஷராலட்சுமிக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது, கோல்டு காயினும் கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நம்ம ஹர்ஷினி நேத்ரா. எப்போவுமே ஹர்ஷினி நேத்ரா ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அது ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இன்டர்கேஸ் மேரேஜாம், அதனால் பல பிரச்சனைகள் பல சண்டைகள் நிறைய, அவங்கள பிரித்து விடவும் நிறைய வழி பார்த்துருந்துருக்காங்க. எல்லா அழுகை எல்லா தோல்விகளையும் வந்து ஹர்ஷினி நேத்ரா மூலயமா தான் நான் வந்து வெற்றி காணணும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ தான் நான் ஒரே ஒரு முதல் முறையாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருக்கேன்னு சொல்லலாம். விஜய் டிவியில் வந்து இந்த மாதிரி என் பொண்ணு பாடி அதுக்கப்புறம் அவன் மூலயமா நானும் இப்போ தெரிகிறேன் கொஞ்சமாவது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி ஹர்ஷினி நேத்ரா என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமன்னன்லேருந்து மலையில தான் தீப்பிடிக்க அராசா அந்த பாட்டு பாடுறாங்க. ரொம்ப எமோஷனலான சாங்ஸ் நிறைய பாடியிருக்காங்க. அவங்க பாடும்போது ரொம்ப சோல்ஃபுல்லாக சென்டிமெண்டலாக இருக்கும். அண்ட் சித்ராமாவும் அது தான் சொன்னாங்க, நீ வந்து சென்டிமெண்டல் குவீன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது யார் வந்திருக்காங்க ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பின்னாடிலேருந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடிலேருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டாங்க. நான் செஞ்சது தப்பு தான், தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தவர், அப்புறம் பிரியங்கா சொல்கிறாங்க, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, டைரக்டர் வந்திருக்காருன்னொன்னே இப்படி திரும்பி பார்த்தவொடனே மாரி செல்வராஜ் அவர்கள் வராரு. அவர் பார்த்தவொடனே ஹர்ஷினி நேத்ரா பயங்கரமாக அழகிறாங்க. இவங்க ஏன் இந்த இடத்துல அழகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, நானும் உன் பாட்டை வந்து கேட்டிருக்கேன், உன்னுடைய பாட்டில் ஒரு வந்து எமோஷன் தெரியுது, தான் பட்ட வழிகளை வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கண்ணீர் மூலயமா இல்லை ஒரு படமாக்குறது மூலமாக ஒரு சாங் மூலயமா தான் தெரியப்படுத்த முடியும். நாங்கள் சொல்கிறது எல்லாமே இன்னொருத்தர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னோட பெயினை என்னோட எமோஷனில் சொல்வதன் மூலமாக, அதை படைப்பாக்குவதன் மூலமாக, அதை பாடலாக்குவதன் மூலமாக, இந்த மாதிரி கண்ணீரை பொதுவெளியில் கண்ணீர் சிந்துவதன் மூலமாக ஏதாவது ஒன்றை கடத்தி அதை வந்து பொது சமூகத்தோ கேள்வி உட்படுத்திக்க மாட்டோமா அவங்க மன அவங்களுடைய எமோஷனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் பல வழிகளை கடந்து வந்திருக்கேன். சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிருக்கேன், மாடு மேய்ச்சிருக்கேன், ரயில்வே ட்ராக்ல உட்காந்து பாடியிருக்கேன், அப்போலாம் என்னை பார்த்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. பட் இப்போது அதெல்லாம் நான் மீறி ஜெயிச்சிருக்கேன், இப்போ தான் நான் ஜெயிச்சிருக்கேன், ஆனால் நீ இப்போவே இந்த வயசுலேயே நீ உனக்கு ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கான மேடையை நான் உருவாக்கிட்டேன், அதே மாதிரி ஹர்ஷினியும் உருவாக்கிக்கிட்டா. எல்லாமும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே உரியது, எல்லா மேடைகளுமே எல்லாருக்கும் உரியது. எப்போ வேணாலும் உனக்கு உன்னோட ஆசைகளை நோக்கி, உன்னோட கனவுகளை நோக்கி, உன்னோட இலக்கை நோக்கி நீ ஓடிட்டே இருக்கலாம், உன்னை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா நீங்கள் வந்து மூணு தடவை சாரி கேட்டீங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு தப்பு கிடையாது அப்படின்றது, தான் விரும்பின ஒருத்தரை கைப்பிடிக்கிறது தப்பு கிடையாது, இருந்தாலும் அந்த தவறை ஏன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, இது மூலயமாவது என்னுடைய வழி புரியுதா உங்களுக்கு, சொந்த பந்தங்கள் அந்த அன்பு கிடைக்காதான்றதுக்காக உங்களுக்கு நீங்களே பழி போட்டுக்கிறீங்க, நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹர்ஷினி நேத்ரா காலில் விழும்போது யார் காலையும் விழாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த உலகம் அண்டு எல்லா பொதுவான விஷயங்களும் எல்லாருக்குமே பொதுவானது, அண்டு எல்லா மேடைகளுமே எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, உங்களை யாருமே தடுக்கவே முடியாது, உங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாரு. அதுக்கு நான் உதாரணம் அப்படின்றும் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷினி நேத்ரா மூணு சாங்குமே பயங்கரமான சாங். என்னென்ன பார்த்தீங்கன்னா, கர்ணன்லேருந்து கண்டா வர சொல்லுங்கள், அண்ட் பரியேறும் பெருமாள்லேருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் இப்போ மாமன்னன்லேருந்து இந்த பாட்டு, எல்லாத்துக்குமே அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக அந்த சோல்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, அப்படியே கேட்கும்போதே அப்படியே பயங்கரமாக கண்ணில் லைட்டாக கலங்குற மாதிரியே தான் இருக்கும். இப்போ பாரு இந்த குழந்தை ஏன் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்றது கேள்விக்கு நம்ம இதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹர்ஷினி நேத்ரா, சாதனா, நம்மளுடைய அக்ஷராலட்சுமி. எலிமினேஷன் இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் டபுள் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் போட்டுக்கோங்க, ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணலாம், தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.